ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி வந்து மொச்சக்கொட்டையை வந்து நல்லா ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். ரெண்டு விசில் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன பவுல் ஃபுல்லாக வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது வந்து தண்ணியில் போட்டிங்கன்னா நல்லா தோல் ஈஸியாக எடுக்க வந்துடும். கொஞ்சமாக பூண்டு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஒரே ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன். இது கூட வந்து கொஞ்சமாக தேங்காவை போட்டுட்டு அந்த ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து போட்டுக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக வந்து பூண்டு எடுத்துருக்கிறேன், ஒரு நாலஞ்சு பூண்டு. இந்த மொச்சக்கொட்டை இருக்குல்ல, அதையும் இதில் போட்டு அரைக்கலாம். ஸோ உங்களுடைய குழம்பு வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதே சமயம் நல்லா வந்து கிரேவி திக்காக இருக்கும். கொஞ்சமாக வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூனுக்கு வந்து சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு சோம்பு வந்து ஒரு நல்லாயிருக்கும், அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. தண்ணி ஊற்றி நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்ச உடனே வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெந்தயம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து முருங்கைக்காய் போடலாம். நீங்கள் வந்து இந்தமாரி காரக்குழம்புலாம் எடுத்திங்கன்னா வந்து இந்த சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி நம்மளோட ஹீமோக்ளோபின் வந்து லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ தக்காளியும் போட்டாச்சு. நல்லா வந்து எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விடுங்க. அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மொச்சக்கொட்டையும் போட்டுடலாம். இப்போ இது எல்லாமே போட்டு எண்ணெயிலே வந்து வதக்கி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விடுங்க. அந்த முருங்கைக்காய் அந்த தண்ணியிலே வந்து குக் பண்ணணுங்க. குக் ஆகிடுச்சா இல்லையான்னு வந்து ஒரு லைட்டாக நைஃப்பில் வச்சு குத்தி பாருங்கள். சாஃப்டாக போச்சுன்னா முருங்கைக்காய் குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்து அரைச்சிருக்கோம்ல நம்ம தேங்காய் புளி, அப்புறம் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக மொச்சக்கொட்டை எல்லாம் போட்டு அரைச்சதை வந்து இதில் ஊற்றிடலாம். லிட்டு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுடலாம். அதையும் போட்டு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி விடுங்க. நல்ல ஒரு குழம்பு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா திக்காக இருக்கும். சாதத்தோடு போட்டு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதேமாரி நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஸ்டே டியூன்.